ஆக்ட்ரஸ் ஹார்த்திக்கும் ஹார்த்தியா ஹராத்தியா ஏதோ ஒருத்தவங்க, சரி விடுங்க நம்ம மேட்ருக்கு வருவோம். ஆக்ட்ரஸ் ஹார்த்தி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்ட்ட மிகப்பெரிய சண்டை போட்டிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைக்காக தான். தலை படம் விவேகம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனமே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லர் நான் 57 தடவை பார்த்துட்டேன். தலை இட்ஸ் கிரேட் டு வாட்ச், விஷுவல்ஸ் வேற லெவல், பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் டீம், கெட் ரெடி டு பேக் ஆஸ்கார் அப்படின்னு போட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தாலும், இந்த ட்வீட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சில தளபதி ரசிகர்கள் வந்து இந்த ட்ரெய்லருக்கே கண்டிப்பாக ஆஸ்கார் தருவாங்க மேடம், டோன்ட் வரி அப்படின்னு போட, அதுக்கு ஆர்த்தி மேடம் என்ன சொன்னானா, ஏய் தம்பி ஓரமாக போய் விளையாடுப்பா, நாங்கள் யாருன்னு முடிவு பண்ணுறது எங்கள் முன்னாடி இருக்கவங்க தான், இன்னும் நீ வளரணும் அப்படின்னு சொன்னமே இந்த வாக்கு வந்து அப்படியே கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஜிஃப்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஜிஃப்புக்குலாம் என்ன சொன்னாங்க, ஆர்த்தி அவங்க இந்த ஜிஃப் கண்டிப்பாக 20th யூஸ் ஆகும், அப்படியே வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வாக்குவாதத்தை பார்த்தமே தளபதி ரசிகர்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று போயிடுச்சு, ஆஸ்கார் அவார்டா ஃபஸ்ட்டு ட்ரை டு கெட் பிஹைண்ட் உட்ஸ் கோல்டு மெடல் தென் திங்க் அபவுட் த ஆஸ்கார் அப்படின்னு ஒரு தளபதி ரசிகர் சொல்ல, தலை ஃபேனாக இருந்தால் ஒரு கெத் இருக்கும்ல, ஸோ அந்த கெத்தோட தான் ஆர்த்தி ஒரு பதில் அளிச்சிருக்காங்க. விருதுக்காக நடிக்கிறவர் எங்கள் தலை இல்லை, விருந்து வச்சு விளம்பரம் தேடுறவரும் இல்லை, வியாபாரத்தால் ப்ரொடியூசரை வாழ வைக்கிறவர் தான் எங்கள் தலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு. பிக் பாஸில் பற்றி சில சண்டைகள், அப்புறம் வந்து தல தளபதி சண்டைகள் அப்படின்னு இதை தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு விஜய் ரசிகர் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்த்தி யுவர் தலை ஃபேன் ஓகே, பட் தளபதியை ட்ரோல் பண்ணாதீங்க, ஸ்டாப் ஹேட். ஸோ அப்புறம் தான் அவங்க வந்து சொன்னாங்க, நான் இதுவரையும் பாருங்கள் நான் எதுவுமே நான் ட்ரோல் பண்ணி போடலை, அவங்க எங்களை திட்டி போட்டாங்க, அதுக்கு நான் பதில் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க பதில் அளிச்சிருந்தாங்க. நான் ரொம்ப ரொம்ப விஜய் சாரை வந்து மதிக்கிறவர், அவரோட ஹார்ட் ஒர்க்கை நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன், ஆனால் அவரோட ஒரு சில ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுற கெட்ட வார்த்தைகள் தான் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க பதில் அளிச்சிருந்தாங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக என்ன ஒரு மன கஷ்டம்னா, நம்ம தலை ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் செட் பண்ணுறதுல நம்ம அதெல்லாம் தீவிரமாக இருந்தோம், பட் இந்த ட்விட்டர் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம். ஆர்த்திக்கு யார் யார் எந்தெந்த தலை ஃபேன் சப்போர்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஐ சப்போர்ட் ஆர்த்தி அப்படின்னு. மேலும் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.